ஆண்டவனின் கோர்ட்டில் தவறுகளுக்கு நிச்சயம் தண்டனை உண்டு, தவறு செய்து வருந்துபவர்களுக்கு மன்னிப்பும் உண்டு. அப்படிப்பட்ட அப்பழுக்கற்ற நீதியின் காவலனாக திருக்கோவில் கொண்டுள்ளவரே கொளஞ்சியப்பர். மணவாள நல்லூர் விருத்தாச்சலம் சேலம் சாலையில் 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது கொளஞ்சியப்பர் அருள் பாலிக்கும் மணவாள நல்லூர் திருத்தலம். இங்கே கொளஞ்சியப்பர் என்ற பெயருடன் அருள் பாலிக்கிறார் முருகப்பெருமான். கம்பீரமான தோற்றத்துடன் நிற்கும் துவார பாலகர்களை கொண்ட உட்புறச் சன்னதியில் காட்சியளிக்கிறார் ஸ்ரீ கொளஞ்சியப்பர். சுயம்பு திருமேனி தங்களின் பிரார்த்தனைகளை கைகூட வைக்கும் பரமனை வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள் பக்தர்கள். குழந்தை பேறு வாய்த்ததும் அந்த குழந்தையை பெருமானின் சந்நிதியில் கொண்டு வந்து அவர் திருமுன் இட்டு நீ கொடுத்த குழந்தை என நன்றி தெரிவிக்கிறார்கள். அவர் சந்நிதியிலே காது குத்தும் வைபவத்தையும் நிறைவேற்றி மகிழ்கிறார்கள். திருமணம் கைகூடினால் அவர் சந்நிதிக்கு வந்து நீ தந்த மாலை இது என மாலை மாற்றிக் கொள்கிறார்கள். இதோ தம் கோரிக்கையை எழுதுகிறார்கள் பக்தர்கள். இங்கே இன்றும் நடைபெறும் அதிசயம் மக்கள் ஆண்டவனிடமே பிராது கொடுக்கலாம். உடைமைகள் திருடு போனாலோ மாற்றாரால் அபகரிக்கப்பட்டாலோ காவல் நிலையத்தில் எழுத்து மூலம் புகார் செய்வது போலவே கொளஞ்சியப்பரிடம் முறையிட வேண்டும். குறைந்தபட்ச கட்டணம் 10 ரூபாய்தான். தங்கள் ஊரிலிருந்து கோவில் வரையுள்ள தூரத்தை கிலோமீட்டருக்கு 10 பைசா வீதம் கணக்கிடுகிறார்கள். கட்டணத்தை கணக்கிட்டு அலுவலகத்தில் செலுத்திவிட்டு ஒரு வெள்ளை தாளில் வழக்கை எழுதி தர வேண்டும். எப்படி? அருள்மிகு கொளஞ்சியப்பரின் திருப்பாத கமலங்களை பணிந்து என்னுடைய குறைகளை பிராது மூலம் திருவடிகளுக்கு விண்ணப்பிக்கிறேன் என்று துவங்கி முகவரியோடு தங்கள் குறையை கூற வேண்டும். இந்த கடிதத்தை கோவில் பூசாரி தட்டில் வைத்து கொளஞ்சியப்பரின் பாதங்களில் வைத்து வழிபட்டு அதனை மடித்து நம்மிடம் தருவார். அதனை முனியப்பனின் சந்நிதியில் உள்ள வேலில் கட்டிவிடுவர். இதோ தம் குறையை சொல்கிறாள் ஒரு பெண்மணி, அதை எழுதுகிறார் ஒருவர், அதை நிறைவேற்றுபவராக நிற்கிறார் பெருமான். அவருக்கு இருபுறமும் அதை அறிவிக்கிறார்கள் வாத்தியம் ஏந்தியவர்கள். காக்கும் பணியே கடனின்று மணவாள நல்லூரில் கோவில் கொண்டுள்ள கொளஞ்சியப்பரை அற்புதம் நிகழ்த்தும் ஆனந்தமூர்த்தியை கண்ணார கண்டு மனமாற துதித்தார் இன்பங்களும் ஆறாக பெருகும். அதைத்தான் உணர்த்திக் கொண்டிருக்கின்றன அந்த பிரார்த்தனை சீட்டுக்கள்.